ஹாய், வெல்கம் டு பிரபாஸ் கேலரி. பிரபாஸ் கேலரியில் இன்னைக்கு நம்ம பொன்னியின் செல்வன் தான் பார்க்க போகிறோம். வாங்க. அம்மா இளைய பிராட்டிக்கு எல்லாம் சொல்லியிருக்கிறேன், புதுசாக என்ன சொல்லணும்? அக்காவை மன்னிக்கக்கூடிய வீராதி வீரர், அசகாய சூரர் அப்படின்னு குந்தவை குறிப்பிட்டு சொல்கிறாங்க. சந்தேகம் என்ன, பராக்கிரமசாலியான ராஜாதிராஜர், 32 சாமுத்திரிகா லட்சணமும் பொருந்தினவர், அழகிலே மன்மதன், ஆற்றலில் அர்ஜுனன், இளைய பிராட்டிக்கு ஏற்ற அந்த குமாரரான ராஜகுமாரர் எங்கிருந்து எப்போ வருவார்? வருகிறார் தாயே, வருகிறார். போகிறாரு, அதிசீக்கிரத்திலேயே வர்றாரு. எப்படி வருவாரு? குதிரை மேல வருவாரா, கால்நடையா வருவாரா, அல்லது நேரே ஆகாயத்துல இருந்து கூரையை பெத்துக்கிட்டு வருவாரா அப்படின்னு குந்தவை வந்து கேலியா கேக்குறாங்க. அக்கா, குதிரையுடைய காலடி சத்தம் கேக்குது அப்படின்னு கொஞ்சம் பரபரப்போட வானதி சொல்றா. ஒருத்தருக்கும் கேட்காது, உனக்கு மட்டும் அதிசயமா கேட்குமாக்கும். வேடிக்கைக்காக சொல்லல, இதோ கேளுங்க. உண்மையாவே வீதியில குதிரை ஒண்ணு விரைந்து வரக்கூடிய ஒரு சத்தம் கேக்குது. உடந்த பட்டணத்துல வீதியில குதிரை வந்து போகாமலையா இருக்கும்? இல்ல, இங்க வர்ற மாதிரி இருக்குது. உனக்கு ஏதாச்சும் விசித்திரமா தோணும், எழுந்துரு, வா போலாம். இந்த சமயத்துல இந்த வீட்டோட வாசல்ல ஒரு குழப்பமான சத்தம் ஒண்ணு, குரல் ஒலிகளும் கேக்குது. இதுதானே அந்த ஜோசியர் வீடு? ஆமா, நீ யாரு? ஜோசியர் இருக்கிறாரா? உள்ள போக கூடாது, விடமாட்டேன், ஜோசியரை பார்க்கணும். அப்புறம் வா. அடடே, நில்லு நில்லு, விலகி போ, தடுத்தேனா கொன்றுவேன். ஐயா ஐயா, வேண்டாம் வேண்டாம், உள்ள போக வேண்டாம். பட்டார்னு கதவு திறக்குது. ஒரு வாலிபன் திடு பிரதேசமா உள்ள வரான். அவனை பின்னால இருந்து தோள்களை பிடிச்சி இருக்க ஒருத்தன் முயற்சி பண்ணிட்டு இருக்கான். அந்த வாலிபன் வந்து வாசப்படிய கடந்து திமிரிக்கிட்டு உள்ள வர்றான். வந்த அந்த வாலிபன் யாருன்னு நினைக்கிறீங்க? நீங்க நினைக்கிறது சரிதான், வந்தியத்தேவனே தான். வீட்டுக்குள்ள இருந்த மூணு பேரும் ஏக காலத்துல அவனையே பார்த்துட்டு இருந்தாங்க. வந்தியத்தேவனும் உள்ள இருந்தவங்கள பார்த்தான். ஓகே, பாய்.